அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேர்தலின் போது சீலிடப்பட வேண்டிய கவர்கள் என்னென்ன, ப்ரொசீடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய சீலிடப்பட்ட கவர்களை எவ்வாறு எளிமையான முறையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே ப்ரொசீடிங் ஆஃபீஸர் சீலிடப்பட வேண்டிய கவர்கள் 6, அதில் ஸ்டாச்சுட்டரி கவரில் 5 நான் ஸ்டாச்சுட்டரி கவரில் 1 அடங்கும். முதலில் ஸ்டாச்சுட்டரி கவரில் சீலிடப்பட வேண்டிய 5 கவர்கள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். முதல் கவர், மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல், வாக்காளர் பட்டியல் குறியீட்டு நகல். இந்த மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் போலிங் ஆஃபீஸர் ஒன்னிடம் இருக்கும். அதை நாம் அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும். இரண்டாவதாக சீலிடப்பட வேண்டியது ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் 17A பதிவேடு. இந்த பதிவேடானது போலிங் ஆஃபீஸர் 2 இருக்கும். இதனை அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும். மூன்றாவதாக சீலிடப்பட வேண்டியது யூஸ்டு வாட்டர் ஸ்லிப்ஸ், பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள். இந்த பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகளானது போலிங் ஆஃபீஸர் 3 இருக்கும். இதை அவர் 50-50 சீட்டுகளாக கட்டு கட்டியிருப்பார். அந்த கட்டினை எடுத்து அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும். இவ்வாறு சீலிடப்பட வேண்டிய 6 கவர்களில் 3 கவர்களை போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 உள்ள மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல், 17A ரிஜிஸ்டர், யூஸ்டு வாட்டர் ஸ்லிப்ஸ் வைத்து எளிமையான முறையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். நான்காவதாக சீலிடப்பட வேண்டியது டெண்டர்டு பேலட் பேப்பர் வித் 17B ஃபார்ம், பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு 17B படிவத்துடன். இது குறித்து பார்க்கலாம். வாக்காளர் ஒருவரின் வாக்கினை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்து விட்டதாக தெரிய வந்தால் வாக்களிக்க வந்தவரின் ஆவணங்களை சரிபார்த்து அதன் அடிப்படையில் இவர்தான் உண்மையான வாக்காளர் என நிரூபணமானால் அவருக்கு ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு டெண்டர்டு பேலட் பேப்பர் வழங்கி அதில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். இவரை இவிஎம்மில் வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது. மேலும் இவர் வாக்களித்த விவரத்தினை 17A பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது, 17B படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவான வாக்குச்சீட்டை டெண்டர்டு ஓட் கவரில் தனியாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த டெண்டர்டு பேலட் பேப்பரானது மிகவும் அரிதான சமயத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டியிருக்கும். பயன்படுத்தப்படவில்லை எனில் 17B படிவத்தில் நில் போட்டு அதற்குரிய கவரில் வைத்து அதனை சீலிடப்பட வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக சீலிடப்பட வேண்டியது அன்யூஸ்டு டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ், பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள். பொதுவாகவே ஒரு வாக்குச்சாவடி மையத்திற்கு 20 டெண்டர்டு பேலட் பேப்பர் வழங்கப்படும். அதில் பயன்படுத்தப்பட்ட டெண்டர்டு பேலட் பேப்பர் தவிர மீதியுள்ள அன்யூஸ்டு டெண்டர்டு பேலட் பேப்பரை அதற்குரிய கவரில் போட்டு அதனை சீல் வைக்க வேண்டும். 20 டெண்டர்டு பேலட் பேப்பரும் பயன்படுத்தப்படவில்லை எனில் அதனை முழுவதுமாக அதற்குரிய கவரில் போட்டு சீல் வைக்கப்பட வேண்டும். மேற்குறிப்பிட்ட 5 சீலிடப்பட்ட கவர்களும் ஸ்டாச்சுட்டரி கவரில் அடங்கும். இதை பச்சை நிற உரையில் தனித்தனியாக சீல் வைத்து அதற்குள் போட வேண்டும். பச்சை நிற உரையை சீல் வைக்க வேண்டாம். அடுத்து 6வதாக சீலிடப்பட வேண்டிய கவர் நான் ஸ்டாச்சுட்டரி கவரில் அடங்கும். 6வதாக சீலிடப்பட வேண்டிய கவரானது த சீல்டு கவர் கண்டெய்னிங் த லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்டர்ஸ் இன் ஃபார்ம் 14. இது குறித்து பார்க்கலாம். வாக்களிக்க வரும் வாக்காளர் ஒருவரின் அடையாளம் குறித்து அவர்களில் எவரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்த முகவரிடம் ரூ 2 கட்டணம் வசூலித்துவிட்டு வாக்களிக்க வந்த நபரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். விசாரணையில் முகவர் தெரிவித்தது உண்மையானால் அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது. அவரை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். மாறாக அவர் உண்மையான வாக்காளர் என தெரிய வந்தால் அவரை இவிஎம்மில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். இந்த படிவம் 14 பூர்த்தி செய்த விவரங்களை அதற்குரிய கவரில் போட்டு அதனை சீல் வைக்க வேண்டும். நான் ஸ்டேச்சுரி கவரில் பொதுவாக 11 கவர்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் 10 கவர்கள் சீலிடப்பட வேண்டியதில்லை. இந்த படிவம் 14 கொண்ட கவர் மட்டும் சீலிடப்பட வேண்டி இருக்கும். நான் ஸ்டேச்சுரி கவரில் இடம்பெற்றிருக்கும் 11 கவர்கள் குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ்டெக் அருண் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.